ആൾ ഇന്ത്യ റേഡിയോ. വളമാന ഭാരതം. இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சியில் எனது கிராமம் எனது கௌரவம் மத்திய அரசின் முன்னணி திட்டமான மேரா காவ் மேரா கௌரவ் திட்டம் குறித்த விளக்க சித்திரம் இடம்பெறுகிறது. மேரா காவ் மேரா கௌரவ் எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் மத்திய அரசால் 2015 வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா வேளாண் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றின் உதவியுடன் லேப் டு ஃபீல்ட்ஸ் அதாவது ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வேளாண் பயனாளிகளுக்கு நேரடியாக திட்ட பயன்களை கொண்டு சேர்க்கும் ஓர் உன்னத நோக்கத்துடன் துவக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேரா காவ் மேரா கௌரவ் எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் ஏலூர் கிராமத்தில் மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் மண்டல மையத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்ள ஏலூர் கிராமம் சென்றோம். அங்கு நம்மிடம் மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் மண்டல மைய தலைவர் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த திட்டம் மற்றும் அதன் சிறப்பு செயலாக்கம் குறித்து நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் எழூரில் உள்ளோம். இங்கே மேரா காவ் மேரா கௌரவ் தமிழில் என்னன்னு சொன்னீங்கன்னா எனது கிராமம் எனது பெருமை. நல்ல ஒரு ஸ்லோகன். இது 2015 மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்தது. இதில் எங்களுடைய மத்திய வேளாண் பொறியியல் துறை மண்டல மையம் இந்த கிராமத்தை தத்தெடுத்து நாங்கள் இதனுடைய வளர்ச்சிகளில் கூடவே இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்தின் பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல், இதில் முதன்மையாக பண்ணை சார் கருவிகள், அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய செயலாக்கம், இதுகளை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். பொருட்களை பதன் செய்துறை பண்ணை சார் மற்றும் ஒரு பொருள் அறுவடைக்கு பின் சார் தொழில்கள், இதுகள் தான் வந்து எங்களுடைய நவீனத்துவம் முக்கியத்துவம் சொல்லலாம். எம்ஜிஎம்ஜி மூலயமாக இந்த கிராமத்தை தத்தெடுத்து இது மூலயமாக சக்ஸஸ் ஸ்டோரி நாங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது. எங்களுடைய வேளாண் நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தாத்தா பாட்டி அவங்ககிட்டருந்து வந்தது. இதை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட ஒரு கௌரவத்தை நாங்கள் பார்க்க முடியுது. இருந்தாலும் இன்றைய ஆள் பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, நவீன மயமாக்கல் எதில் அக்ரிகல்ச்சரில். அப்போ நவீன மயமாக்கல் அப்படின்னா மெக்கனைசேஷன் அப்படின்னு வந்துடுது. ஒரு இயந்திரமயமாக்கல் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கூடுது, நம்மளுடைய வேளாண் புரட்சி வருது, அதிலிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு சுபிட்சம் வருது. நாங்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள். இந்த மெக்கனைசேஷன் தாண்டி இன்றைக்கி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னா ஆர்என்டி சைடில் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன்னா என்ன அப்படின்னா ஆள் இல்லா வண்டி. இவ்வளவு பறந்துபட்ட இடங்களில் ஏகப்பட்ட அக்ரோக்ளைமேட்டிக் ரீஜனில் உள்ள இடங்களில் கண்டிப்பாக இன்றைய உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு சந்தையில் கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் மெக்கானைசேஷன் கண்டிப்பாக வேணும். இப்போ இதில் மத்திய பொறியியல் நிறுவனத்தில் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். அப்போ எம்ஜிஎம்ஜி மேரா காவ் மேரா கௌரவ் லேப் டு லேண்ட், இதைத்தான் வந்து அடுத்த ஒரு கட்டமாக ஒரு தலைப்பின் கீழ் நாங்கள் வந்து இயங்கி வந்துட்ருக்கோம். சார், இப்போ சொன்னீங்க மேரா காவ் மேரா கௌரவ் லேப் டு லேண்ட், இதை வந்து இந்த ஏலூர் கிராமத்தில் செயல்படுத்திகிட்ருக்குன்னு சொன்னீங்க. இந்த விவசாயிகளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட 2015 ஒரு 7 செயல்பாட்டில் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு புது டெக்னாலஜி கொண்டு போய் விவசாயிகள்ட்ட கொடுத்தா அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? நல்ல கேள்வி. எங்களுடைய மண்டல மையம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மத்திய அரசாங்கத்தின் இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸில் இப்போ எங்களுடைய முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தத்தெடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வியலோட வந்து அந்த விவசாயத்தை அணுகிறோம். அப்படிங்கும் போது அந்த மக்களோட, அதாவது விவசாய மக்களோட நாங்களும் ஒரு ஆளாக அங்கே உள்ளே போய்க்கிறோம். மத்திய ஒரு அலுவலர் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஆராய்ச்சியாளருங்கிறத தாண்டி, ஒரு பொறியியலாளர் அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட இருக்கும் போது என்னென்னா அவங்க எங்களை அவங்களுக்குள்ள ஒரு ஆளாக எடுத்துக்கிறோம். அப்போ அவங்களுடைய நிறை குறை என்ன தேவைகள் இது எல்லாமே வந்து எங்களுக்கு, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சொல்கிறதில் எங்களுக்கு ஒரு புரிபடும்.
பொதுவாக எங்களுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பொதுவாக வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் சர்வே பண்ணி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பண்ணிட்டுருப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு எம்ஜிஎம்ஜி மாதிரி வில்லேஜ் என கூட அடாப்ட் ஆகி கூட இருக்கும் போது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிலம் எனக்கு கிடைக்கும். அப்போ என்னுடைய மெஷினை இங்கே கொண்டு வந்து காட்டும் போதோ இல்லாட்டி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதோ எங்கள் நிறுவனத்துக்கு அதிகப்படியான ஒரு உந்து சக்தியாக இருக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெஷின் பண்ணிட்டோம், விவசாயிகளுக்கு வந்து அதை விளம்பரப்படுத்துவோம், அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தை பற்றி அறிமுகப்படுத்துவோம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ப்ரோக்ராம் மூலம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த ஒரு தொழில்நுட்பத்தை செய்யும் போதே அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் எடுத்துக்கிறோம், சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்ப்போம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒவ்வொரு கிராப்ஸுக்கும் என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மணல் இருக்குது, ஒரு செம்மண் இருக்குது, ஒரு களிமண் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இயந்திரம் எந்த மாதிரி அதில் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது கூட இருந்து நம்ம மெஷினுக்கு வந்து என்னென்ன கரெக்ஷன் கொடுக்கணும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேப்லேயே பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டியூட்லேயே ஒர்க் பண்ணுறோம் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு அவுட்ரீச்சுக்குரிய எங்களுடைய கிராமமாக நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ ஸ்வச் பாரத் அப்படின்னு வச்சோங்களேன், எங்கள் இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறத விட நாங்கள் இங்கே தான் இருப்போம். இப்போ இங்கே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா விவசாயிகளை தாண்டி விவசாயம் அவங்களுடைய குடும்பத்தை அதை தாண்டி வந்து அந்த கிராமத்தை இது எல்லாருமே பயனளிக்கக்கூடிய கிராமத்தில் ஸ்வச் பாரத் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிராமத்திலேருந்து அதை முன்னெடுக்கணும். இப்போ இந்த கிராமத்துக்கே வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி தூய்மைப்படுத்துறது, இவங்களுடைய நிறை குறைகளை எடுத்து கொண்டு போயிட்டு லைன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் வந்து நம்மளுடைய சந்தை மார்க்கெட்டு உரிய டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கிராமத்தை பற்றிய ஒரு புரிதல், இதுக்கு என்னென்ன வேணும், இங்கே ஒரு மையம் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்தோம்னா இது எப்படி முன்னெடுத்து செல்லலாம். அப்போ இவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லும் போது இந்த பாலிசி மேக்கர்ஸ் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கூட உட்காந்து ஒரு பாலிசியை ரெடி பண்ணணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்க இந்த கிராமத்தில் வந்து போகிறதுனால இந்த மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களில் எங்களுடைய பங்களிப்போடு பண்ணும்போது அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாலிசியாக வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதாவது ஒரு கிராமத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக நீங்கள் செயல்படுறீங்க. யாருமே வந்து ஒரு விவசாயத்தில் சார்ந்த ஒரு கிராமம் சார்ந்த ஒரு ஆள் தான் வந்து இன்று வேலை நிமித்தமாக ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்க. அப்போ எங்களுடைய கிவ் பேக் அப்படிம்பாங்க இல்லையா, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா யாருக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னா என் சார்ந்த என் மக்களுக்காக கொடுக்கும். இப்போ இதுதான் வந்து இது உள்ளார்ந்த இந்த மத்திய திட்டங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிற விதம். சரிங்க சார், இப்போது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் சொன்னீங்க, விவசாயிகளுடைய நிலமே வந்து உங்களுக்கு லேபாக இருக்குது, உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸுக்கு டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்குது. சரி, நீங்கள் இப்போ இந்த 7 வருஷத்தில் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, வாழ்க்கை எவ்வளோ மேம்பட்டுருக்கு, அவங்க குடும்பத்தோடு நீங்கள் க்ளோஸாக பழகிறீங்க, அன்றைய நிலைமையும் இந்த ஒரு மெக்கனைசேஷன் வந்ததுனாலையும் இந்த ஸ்கீம் வந்ததுனாலையும் நல்ல மாற்றங்கள் என்ன வந்திருக்கு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய மையம் கோயம்புத்தூரில் வந்து 1983 இருக்குது. இந்த எம்ஜிஎம்ஜி அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2015 அப்போ இந்த கிராமத்தில் 70 நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ராவல் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ட்ராவல், மொதல் வந்து ஒரு அறிமுகம் சில பல கண்காட்சிகளில் எங்களுடைய நிறுவனங்களில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து அவங்களுடைய கிராமத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த கிராமத்தில் முன்னெடுப்பாக வந்த விவசாயிகள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ செலக்ட் பண்ணி பண்ணும் போது அன்னைக்கு அவங்களுடைய பேச்சுகள் பார்த்திங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து ஒரு முறை சார்ந்த தொழில் அப்படின்னா எங்களுடைய தாத்தா பாட்டி சொன்ன ஒரு தொழில்நுட்பம் தான், இதில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம், இதில் ஆள் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும்னா நம்ம உட்காந்தோம்னா நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அறிமுகமாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபீல்டு தான் அவங்களுடைய வில்லேஜ் அப்படிங்கும் போது எங்களுக்கே பெருமையாக இருக்குது. அப்போ எதுவும் ஒரு இது பண்ணை கருவியை நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இங்கே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த ரெடினஸ், அதாவது ரெடினஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் இந்த வெள்ளாமை போட்டுக்கிறேன், இந்த விவசாய பூமியில் வந்து இந்த மிஷின் போட்டிங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு முடியாது சார், நீங்கள் அடுத்த சீசனுக்கு வரலாமே அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் கேட்ட நேரத்தில் அதுக்குன்னு ஒரு 1/2 ஏக்கரோ 1/4 ஏக்கரோ எவ்வளோ வேணுமோ அதை சார் நீங்கள் வந்துடுங்க. அப்போ இந்த ரெடினஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து கேலண்டர் இயரில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இவங்க வந்து விவசாய கேலண்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ
இதை ரெண்டே முதல் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதனால் எங்களுக்கு எப்படின்னா, எங்களுடைய பண்ணை கருவிகளோ மற்ற பதன்செய் ஆராய்ச்சி நுட்பங்களோ மக்களுக்கு போகும்போது அது ஈஸியாக அடாப்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் அப்படிங்கிறது பெரிய க்வெஸ்சனாக இருக்கணும். அது இயந்திர மயமாக்கலோ இல்லாட்டி மற்ற எதுவும் பார்த்தீங்கன்னா அடாப்ஷன், வாட் இஸ் அடாப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இணைந்து ஸ்வச் பாரதாக இருக்கட்டும், நம்முடைய டிஎஸ்பியாக இருக்கட்டும், எஸ்சிஎஸ்பியாக இருக்கட்டும், எம்ஜிஎம்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்களோட சேர்ந்து பண்ணம் பயணிக்கும் போது எங்களுடைய கண்டுபிடிப்புகள் ரியல் ஃபீல்டில் போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா, அன்றைய வந்து சார் நான் வந்து அன்னைக்கு படித்தது சார், ஒரு 3 படிச்சிருக்கேன் சார், 5 படிச்சிருக்கேன் சார், இல்லை சார் நம்ம வந்து விவசாயத்துக்கு நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறத தாண்டி, அவங்களுடைய குழந்தைகள் ஒரு இன்ஜினியர்ஸ் ஆகி ஒரு கிராஜுவேஷன் ஆகி ரெண்டாவது இந்த விவசாயத்திலே வருவோம், உங்களுடைய இயந்திரமயமாக்கல் அப்புறம் வந்து தொழில்நுட்பத்தோட இன்றைக்குரிய ஆட்டோமேஷனோட எங்களுடைய பிள்ளைங்க உள்ள விவசாய ஒரு நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்குறதுல நாங்கள் வந்து உறுதியளிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த வளர்ச்சியை நான் வந்து நல்லாவே பார்க்குறோம். அதாவது ஒரு நவீனத்துவம் வர்றதுனால இளைய தலைமுறை விவசாயத்துக்கு மறுபடியும் வராங்க, அவங்க தொடர்ந்து நல்ல முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மேரா காவ் மேரா கௌரவ், எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் குறித்து மேலும் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் கோயம்புத்தூர் மண்டல மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள். இப்போ நம்ம வந்து ஏலூர் கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண்மை பொறியியல் நிறுவனம் மண்டல மையத்தின் சார்பாக மேரா கவுன் மேரா கௌரவ் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 2015 இந்த திட்டம் வந்து மத்திய அரசால் துவக்கப்பட்டது. 4 விஞ்ஞானிகளுக்கு ஒரு 5 கிராமங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு தொழில்நுட்பங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மயிலேறிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட 5 கிராமங்களை நாங்கள் 4 விஞ்ஞானிகள் குழுக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். அதில் ஏலூர் கிராமமும் ஒன்று. இந்த 2015 வருடம் பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு 200 மேற்பட்ட விவசாயிகளை வச்சு இந்த ஒரு துவக்க விழாவை நடத்தினோம். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் வந்து எங்களுடைய மையத்தின் மூலமாக விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து நடத்திட்டு வரோம். பார்த்திங்கன்னா விவசாய கருவிகளை வந்து பண்ணைகளுக்கு அறிமுகப்படுத்துறது, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கான 70 முதல் 60 செய்யக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் எங்களுடைய மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் மட்டும் இல்லாமல் பிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் அல்லது வந்து இன்றைக்கி கமர்சியலாக கிடைக்கக்கூடிய கருவிகளையும் நாங்கள் வந்து இங்கே விவசாயிகளுக்கு அறிமுகம் செஞ்சுட்டு வரோம். இந்த அறிமுகம் மூலம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்து இருக்கிற மக்களும் இந்த கருவிகள் எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிட்டே வருது. களை எடுக்கிறதுக்கு களை எடுக்கக்கூடிய கருவிகள், காய்கறி நாற்று நடக்கூடிய கருவி, அப்புறம் மரவள்ளி குச்சி நடக்கூடிய கருவி, இந்த கருவிகள்லாம் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். காய்கறி பயிரில் வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக் மல்ச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது மூடாக்கு போட்டு அதில் வந்து காய்கறி நாற்றுகளை நடக்கூடியது, அதையும் வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் மல்ச்சிங் மிஷினையும் நாங்கள் வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அறுவடை செய்யக்கூடிய கருவிகளை பார்த்தீங்கன்னா வந்து மரவள்ளி அறுவடை செய்யக்கூடிய கருவிகள் நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம். மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறைய நீர் சேமிப்பு சம்மந்தமான கருவிகள்லாம் வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், ரெயின்வோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை மலை தூவான்னு சொல்லிட்டு வந்து ஒரு நவீன எளிய ஒரு உபகரணம், அதையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து செயல் விளக்கம் பண்ணியிருக்கோம். 25-30 விவசாயிகள் சேர்ந்த அந்த குழு முதல்ல நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த குழுவுக்கு நாங்கள் வந்து ஒரு செயல் விளக்கம் பண்ணுவோம். அப்புறம் அந்த கருவிகளை வந்து அந்த குழு மூலமாக அவ்வளவு தனி விவசாயிகளோ அந்த கருவிகளை வந்து பல்வேறு கருவிகளையும் வாங்கியிருக்காங்க. டிராக்டர் இந்த மாதிரி கருவிகளையும் வாங்கி அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக விவசாயிகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த வர இளைஞர்கள் இந்த இவ்வளோ எளிமையான கருவிகள்லாம் இருக்குது, அந்த கருவிகளை நம்ம பயன்படுத்தி விவசாயத்தை மறுபடியும் விவசாயத்தை விட்டுட்டு போகாமல் விவசாயத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எனது கிராமம் எனது பெருமை, ஏன்னா வந்து விஞ்ஞானிகள்லாம் நாங்கள் வந்து ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச கருவிகளை வந்து எப்படி விவசாயிகளை கொண்டு போய் சேர்த்துறதுனா இது ரொம்ப மிக முன்னோடியான திட்டமாக இருக்குது. எங்களோட மையத்தோட இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும் இல்லாமல் பயிற்சிகள் இங்கே விவசாயிகளுக்கான பயிற்சிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மகளிர் சுயுதவி குழுக்களுக்கான பயிற்சிகளாக இருக்கட்டும், உதாரணமாக பார்த்தீங்கன்னா பண்ணை கருவிகளை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பராமரிக்கிறது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி, தக்காளி சார்ந்தால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் நாங்கள் இங்கே கிராமத்திலேயே வந்து அந்த சார்ந்த வல்லுநர்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலமாகவே அதாவது தொழில்முறை பயிற்சி, அதே மாதிரி எங்களோட மையத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பயிற்சிகள் நிகழ்வுகளுக்கு பங்கெடுத்துட்டு வராங்க. அதாவது மத்திய அரசு சார்பாக
விரிவாக நடத்தக்கூடிய நிகழ்வுகள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே, அதாவது உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும். அந்த நாங்கள் வந்து எங்களோட மையத்தில் கொண்டாடினா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விவசாயிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் நாங்கள் குழுவாக இங்கே வந்து இந்த கிராமத்தில் வச்சு நாங்கள் வந்து உலக நீர் தினத்தை நாங்கள் அருமையாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். எப்படி நீர் சிக்கனமாக சேமிக்கிறது, மத்திய நீர் மற்றும் மண் வள பாதுகாப்புத்துறை ஊட்டியில் இருக்கு அவங்களோட கையேடுகள்லாம் கொண்டாந்து இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி எப்படி மண்ணையும் நீரையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் கொடுத்தோம். தொட்டி நீர் பாசனம், இந்த மாதிரி பாசன கருவிகள் உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் ஒருத்தர் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து செயல் விளக்கமும் செஞ்சு காட்டினாங்க. ஊழல் விழிப்புணர்வு வாரம், விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்னு சொல்லி மத்திய அரசு அலுவலகங்கள்ல அங்கே கடைபிடிச்சிட்டு வரோம். ஊழல் தவிர்த்து அரசு அலுவலகங்களோடய அல்லது வந்து மற்ற அலுவலகங்களோடய நம்ம இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து கடந்த தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இங்கே செஞ்சுட்டு வரோம். எங்களுடைய நிறுவனம் மட்டும் இங்கே வந்து இவங்களோட தொடர்பு இருக்கலாமல் இங்கே இருக்கிற வேளாண்மைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, அப்புறம் தோட்டக்கலைத்துறை, அப்புறம் வந்து வேளாண் சந்தைப்படுத்தல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் துறை, வேளாண் அறிவியல் நிலையம் எல்லாத்துக்கூட இணைந்து ஏதாவது ஒரு எங்களோட நிகழ்வுகளில் அவங்க இருப்பாங்க அல்லது அவங்களோட நிகழ்வுகளை நாங்களும் வந்து கலந்துக்கிட்டு இந்த நிறைய தொழில்நுட்பங்களை எப்பெல்லாம் கிடைக்குதோ சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு, அதனால் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை இவங்களுக்கு வந்து குறுஞ்செய்திகளாகவோ அல்லது வந்து காணொலி காட்சிகளாகவோ அல்லது வீடியோவோ அவங்களுக்கு வந்து நாங்கள் தகவல் கொடுக்கறது. அப்புறம் நிறையா விவசாயிகளுக்கு வந்து ஃபோனில் சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எப்படி தீர்வு காண்ற, அந்த தீர்வுக்கு எங்களால் முடிஞ்ச தீர்வு அல்லது எங்களால் முடியலைன்னா வேறு என்ன துறைகளை அணுகலாம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் எங்களை சார்ந்த எங்களை போல் இருக்கிற மாநில மத்திய அரசு ஒரு நிறுவனங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக வந்து எங்களுக்கும் நல்ல பயன் இருக்குது. இன்னொரு முக்கியமாக சொல்ல போனால் எங்களுடைய கருவிகளை வந்து இங்கே விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க தூதுவர்களாக எங்களுடைய அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா இவங்க இங்கே பண்ணிட்டோம்னா இவங்க வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஆமாம் இங்கேருந்து கருவி கொண்டு வந்தாங்க இது நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து அவங்களுக்கு பரவும். இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தம் 9 விஞ்ஞானிகள் இருக்கும், 500 ஒன்றியத்தில் ஒரு 5 கிராமத்தை எடுத்திருக்கோம். இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிராமோட மட்டும் இல்லாமல் இதோட தொடர்ச்சியாக வேறு வேறு கிராமங்களுக்கும் எங்களோட தொழில்நுட்பங்களை நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். பட் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு 5 கிராமங்கள் தான் நாங்கள் எடுக்க முடியுங்கிறக்காக நாங்கள் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களுக்கும் இவங்களோட தொடர்பு மூலமாக நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துவோம். ஏலூர் கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேரா காவ் மேரா கௌரவ், எனது கிராமம் எனது கௌரவம் திட்டம் குறித்து அதில் பயனடைந்த விவசாயிகளை சந்தித்து அவர்கள் கருத்தை கேட்ட பொழுது, ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து ரங்கராஜன், ஏலூர். கண்டிப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து மூல காரணம் வந்து ICAR, இயந்திரத்தை வந்து உட்புகுத்தினவங்க அவங்க தான், கிராமத்தை தத்து எடுத்து உட்புகுத்தினவங்க அவங்க தானுங்க. சரிங்க, இப்போ அந்த விஞ்ஞானிகிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க 2015 இந்த மேரா காவம் மேரா கௌரவன்னு ஒரு திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் உங்களுடைய விவசாயம் எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி உங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்த விவசாயத்தோடைய நிலைமை என்ன, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி வந்து மாட்டே இருங்க சார், அது அவ்வளோதான். நம்ம வந்து களை எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஆட்கள், இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறை. அதுக்கு வந்து இவங்க மெஷினரி, பவர் வீடர்லேருந்துங்க, மினி வீடர்லேருந்து, வெங்காயம் நடுறதுலேருந்து, மரவள்ளிக்கிழங்கு நடுறதுலேருந்து அவங்க மெஷினரி அதை பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல வந்து டெமோ பண்ணாங்க, பட் நீங்களே பண்ணிக்கங்கிற மாதிரி சொன்னாங்க, நாங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. தோட்டம் எவ்வளோ ஏக்கர் இருக்குது, அதில் நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க? ஏன்னா 5.5 ஏக்கர் இருக்குங்க. இப்போ அதில் வந்துங்க மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்குங்க, மிளகாயை நட்டுருக்காங்க, அப்புறம் மற்றதும் தக்காளி, அவ்வளோதாங்க. போதுமான நீர் ஆதாரம் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கு இருக்கு, போதுமான நீர் ஆதாரம். நாங்கள் வந்து போன தடவை கடலைக்கு அவங்க வந்து ரெயின்ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதை வச்சு கடலை எடுத்தாங்க, நல்ல மகசூல். அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரெயின்ஹவுஸ்னால் என்னங்க அது? டியூபுங்க, அந்த டியூபுங்க, அதில் வந்து மழை மாதிரி தான் தண்ணி விழுகும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அளவு ஹைட் வரும். ஒரு தெளிப்பு முறை, தெளிப்பு முறை 3 அடி ஹைட்டுக்கு மேலே வருதுங்க. நல்லா நல்ல ரிசல்ட்டுங்க, அந்த காப்பு நல்லா காப்புங்க. நீர் சேமிப்பு இருக்குங்களா? நீர் சேமிப்பு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பாத்தி ஏகாரத்தை கட்டுறாங்கும் போதுங்க, ஒரு பாத்தி போடுறதுக்கு ஆட்கூலி இருக்கு, இது அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. பாத்தி பிடிக்க வேண்டிய வேலை இல்லை, எதுவுமே இல்லை. உழ ஓட்டுறோம், ரோட்டா வேட்டர் வெட்டுறாங்க, ரோட்டா வெட்டுறதுனால தெளிக்கிறோம். ஈவன் வந்து உங்களுக்கு சால் போடுற வேலையும் கூட இல்லைங்க, ரோட்டா வேட்டர் சமன் பண்ணுறோம், கடலமுத்தை விதைக்கிறோம், விதைக்க விதைப்பு தாங்க, சால் போடுறதெல்லாம் கிடையாது, விதைப்பு. மேலே மறுபடியும் ரோட்டா வேட்டர் ஓட்டணும்னா அது மறைஞ்சிக்குதுங்க. நாங்கள் ரெயின் வாஷ் எடுத்து விட்டு தண்ணி விட்டுக்குறோம், அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட காப்பு நல்லா காப்புங்க, நல்லா காப்பு. அது வந்து மண் வந்து இருகிறது இல்லை, மண் வந்துங்க உங்களுக்கு சால் போடுறாங்க போது இருகும், அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, அவ்வளோதான். வரலையே போட்டு எல்லா வேலையுமே வரல செஞ்சுட்டு ரெயின் ஹவுஸை போட்டு நாங்கள் தண்ணி விட்டுக்குறோம், அவ்வளோதான். நாங்கள் போட்டோன்னா போது போதுன்னு இருக்கோம், மறுபடியும் பறிக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
கடலை பிடுங்கிறதுக்கு வசதி ரொம்ப ஈஸியாக. தக்காளி வந்து மிளகாய் இது மாதிரி அதை வந்துங்க உங்களுக்கு மூணு அடி இடைவெளி விட்டு பயிரிடுற அத்தனை பயிருக்குமே நாங்கள் மெஷின் தாங்க. சரி, இப்போ மெஷின் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, மெஷின் எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இந்த மெஷின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கொடுத்துருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப நாள் கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட வந்துங்க ஒரு அஞ்சு வருஷம் அவங்க மெஷின் கொடுத்துருந்தாங்க. எப்படி வாடகை கொடுத்தாங்களா? இல்லை இல்லைங்க, இல்லைங்க அதெல்லாம் இல்லை. வாடகை உங்களுக்கு மெஷினே கொடுத்துட்டாங்க பயன்படுத்துறதுக்கு? பயன்படுத்துறது இல்லைங்க, நாங்கள் மெஷினை வந்துங்க அவங்க கேட்கும்போது திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும். எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் மட்டும்தான், ரிட்டர்ன் பண்ணணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி எல்லாம் வரும். கிராமத்தை தத்தெடுத்ததுனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இனமா மெஷின் கொடுத்துருக்காங்க. மெஷின் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தி அவங்களுக்கு ஒப்படைச்சிடணும். அவங்க வந்து அவங்க கேட்கும்போது நாங்கள் இஷ்யூ பண்ணணுங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த மெஷினுடைய பராமரிப்புலாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்களா? ஐயா ஆமாங்க சார், அவங்களே பண்ணி. ஆனால் பராமரிப்புங்கிறத ஒரு பெரிய இது பிரச்சனை இல்லைங்க, டீசல் தான். பராமரிப்புங்கிறது பெரிய பிரச்சனைகளாக ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் டீசல் போட்டுக்கோம் ஓட்டிக்குவோம், அவ்வளோதாங்க. மற்றபடியெல்லாம் அந்த மெஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனால் ரிப்பேர் ஆகிற அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் பக்குவமாக பயன்படுத்திக்கிறீங்க. அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப இல்லை விஞ்ஞானிகிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, நாங்கள் இந்த மிஷின் கொடுக்குறதோட நின்றதில்ல, அவங்களுக்கு அறிவு சார்ந்த நிறைய நுட்பங்கள் சொல்லித்தரோம், அதாவது சந்தைப்படுத்துதலுக்கும் உதவியாக இருக்கும், பல துறைகளை கொண்டு வந்து உள்ள கோர்வையாக சேர்ந்து நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வந்து ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ அந்த மூடாக்கு அப்படிங்கிற மாதிரி செடியை நட்டு அதை பரப்பிடுறதுங்க சார், தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மல்ச்சிங் ஷீட்டுங்களா? அதெல்லாம் இஷ்யூ பண்ணிங்க பண்ணுவாங்க, உங்களுக்கு விளைச்சல் நல்லா தான் வந்ததுங்க. அதெல்லாம் மெஷினரி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சந்தைப்படுத்துதல் சம்மந்தமான மீட்டிங்கெல்லாம் போட்டாங்க, சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஓரளவுக்கு அந்த பெண்கள் அதில் வந்துட்ருக்காங்க, மகளிர் சுயோதவி குழு வந்துங்க அதில் இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் எப்படி உங்கள் குடும்பமே இந்த விவசாயத்தை மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா, சமாளிச்சுக்கிறீங்களா? வெளியாளுங்களை உள்ள கூட சில வந்து நிறைய வேலை இருந்தாலும் மழை நிறைய வந்துடுச்சு அப்படின்னா வெளியாட்கள் வருவாங்க. இப்போ நாற்று நடுறதுக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வெளியாட்கள் வருவாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஆள் பற்றாக்குறையை நீங்கள் சமாளிச்சுக்கிறீங்க? ஆள் பற்றாக்குறையை வந்து ஒரு 70% நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. 70-80% எல்லாம் நாங்கள் இந்த மெஷினரி இருக்கிறதா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இப்போ அவர் விஞ்ஞானிகள் சொன்னாங்க அவங்க நவீனப்படுத்தினாங்க அந்த மெஷின்ஸ் உள்ளே கொண்டு வந்ததுனால அடுத்த தலைமுறை உங்கள் பேரன் பேத்திக்க உங்கள் குழந்தைங்க விவசாயத்தை கண்டு பயப்படாமல் மறுபடியும் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்கள் கருத்து என்ன? சார் அது உண்மை தான், அது உண்மை தான். யாருமே வேலைக்கு அப்படின்ட்டு யாரும் இல்லைங்க, எங்கள் இதில் யாரும் இல்லைங்க சார், எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு லாபகரமாக இருக்குது, அறிவு சார்ந்த விவசாயம் பண்ணணும். அறிவு சார்ந்த விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்போ அந்த முதல்ல வந்து அந்த கடைக்கு கோடி கிராமங்கிறதுனால யாருமே வரலைங்க. ஆக்சுவலாக இவங்க வந்த பிற்பாடு தான் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. மதுக்கரை யூனியன் கூட வரலைங்க, இவங்க வந்த பிற்பாடு தான் அப்புறம் இவங்க வராங்கன்னு சொல்லிப்பாடு அவங்க மதுக்கரை யூனியன்லாம் வந்தாங்க. அப்போ இவங்க தான் முன்னோடி. சரிங்க, இப்போ ஒரு 5 கிராமத்தை தத்தெடுத்து அவங்க இயந்திரங்களை கொடுத்துருக்காங்க, விவசாயம் சார்ந்த நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த விவசாய ஒருங்கிணைந்த திட்டம் பின்ட்டு ஒரு ஃபார்ம் இது பண்ணியிருக்காங்க சார், எஃபிஓன்னு சொல்லுவாங்க. எஃபிஓ அது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்தமாக அது சம்மந்தப்பட்ட எல்லாமே இப்போ வந்து மதுக்கரை பேரூர் கிணத்துக்கிழவு இது மாதிரி பண்ணியிருக்காங்க சார். கிணத்துக்கிழவு வந்து உங்களுக்கு தேனி இதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த மதுக்கரையில் வந்துங்க தேங்காய்க்கும் பேரூரில் வந்து காய்கறிக்கும் பண்ணியிருக்காங்க. அது இப்போ எல்லாருமே இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணிட்டுருக்காங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பெருசாக இயந்திரங்கள் பயன்படுத்தலை, எல்லாமே ஆள் லேபர் ஃபோர்ஸ் தான், விவசாய கூலிகள் நீங்களும் சேர்ந்து பாடுபட்டேன்னு சொன்னீங்க, நிறைய செலவுகள் ஆயிருக்கும். இப்போ இயந்திரத்தை நீங்கள் விவசாயத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது நீங்கள் வரவு செலவில் எந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு? ஒரு 70% செலவு கம்மிங்க, 70% கம்மிங்க. அதில் அது வந்து இப்போ மழை வந்து உப்புரவாக பெஞ்சுது அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 10% கம்மி. ஆள் தேவையில்லை, நாங்களே மெயின்டைன் பண்ணிடுவோம், ஃபேமிலியே மெயின்டைன் பண்ணிடுவோம். பட் மழை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தோம்னாங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த செடிக்கு பக்கம் களை எடுக்கிற வேலை இருக்குங்க, அதுக்கு வந்து நாங்கள் ஆள் விட்டாகணும். 70% நான் மிச்சங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்ததோட இப்போ 70% உங்களுக்கு லாபங்கள் அதிகம் வருது. லாபம் அதிகம். அப்புறம் அன்னைக்கு வந்துங்க சார் உங்களுக்கு ஆட்கள் களை எடுத்தாங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவு கூட வெட்ட மாட்டாங்க. பட் இன்றைக்கி மெஷினுங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 அடி ஆழத்துக்கு தோண்டி எடுக்கும்போது மண் வரமாகுது, ஈல்டு அதிகமாகுது, ஈல்டு அதிகம். அதில் எந்த விதமான ஆட்கள் பண்ணிக்கலாம் வந்து வரவு வந்து அதிகம். இப்போ பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, மிஷினை வந்தால் மண்ணுடைய தன்மை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா மண் வளம் காக்கப்படுதுங்கிறீங்க.
மண் வளம் காக்கப்படுது, அதில் பயமெல்லாம் எதுவுமே கிடையாது. மண் வளம் வந்துங்க நல்லாவே காக்கப்படுது, உங்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபமே. வணக்கம், என்னோட பேர் ஆர் மயில்சாமிங்க. மதுக்கரை வட்டம் மயிலேறிபாளையம் பஞ்சாயத்து ஏலூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எங்களுக்கு சில தொழில்நுட்பங்களை கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை காரணமாக களை எடுக்கிறதுக்காக இயந்திரங்களால் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக செஞ்சிட்ருக்குங்க. இந்த ஆள் பற்றாக்குறை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மைக்காக ரெயின்ஹோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்தாங்க, அதையும் பயன்படுத்தி சில காய்கறி பயிரெல்லாம் செஞ்சு அதை நல்லா பயனடைஞ்சேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சில விளைவிச்ச காய்கறிகளில் தக்காளி மதிப்பு கூட்ட பொருளாக செய்கிறதுக்காக சில தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்தாங்க. அதையும் வச்சு இங்கே நம்ம ஊரில் சுயுதவி குழு இருக்குது, அதை வச்சு அவங்க பயனடைஞ்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில புதிய கண்டுபிடிப்புகளான வெங்காய நடவு போடுறதுக்காகன ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இங்கே போட்டு காட்டினாங்க. அது இப்போது தற்சமயம் இன்னும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலைங்க, அது பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மரவள்ளி நடவு அறுவடை ரெண்டுமே செஞ்சு காட்டினாங்க சார், அது நல்லா இருந்தது. இப்போ அந்த மரவள்ளி குச்சி கரணை எடுக்கிறதுக்கு உண்டான கருவி அவங்களே கொடுத்து உதவுனாங்க. அது இப்போ இந்த 3-4 வருஷமாக நாங்கள் அதை வச்சு நல்லா பயனுள்ளதாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆள் செலவுங்கிறது இல்லை. இப்போது கரணை வெட்டுறதுக்கானா ஒரு ஆள் ரொம்ப கரெக்டாக வெட்ட முடியாது. ஆனால் இவங்க கொடுத்த அந்த கருவி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான அளவும் கூட எந்த விதமான ஒரு பிசுறு இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் பண்ண முடிஞ்சுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகப்படியான விளைச்சலும் கூட, இன்னும் சொல்லப்போனால் வேலையால் பற்றாக்குறையினால் கொடுக்கக்கூடிய பண விரயம் அது எங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகம். அந்த கரணையை ரவுண்டாக கட் பண்ணும்போது நாலாப்புறமும் உங்களுக்கு சீரான வேர் ஓட்டம் இருக்கிறதுனால கிழங்கு அதிகமான விளைச்சல் கிடைக்குது. இன்னும் கூட அவங்க எங்களுக்கு இன்னும் நிறைய தொழில்நுட்பம் கொடுத்து உதவணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இதே சமயத்தில் நாங்கள் இங்கே ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க, அந்த கம்பெனிக்கும் இவங்களோட ஒத்துழைப்பு வேணும்னு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க கருவி கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு இந்த நிறுவனம் இந்த மாதிரி கருவிகள்லாம் செய்கிறாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளோ வருஷமாக இந்த மாதிரி ஒரு கருவியெல்லாம் பயன்படுத்திட்டுருக்கீங்க? இப்போ இந்த கருவி பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க சார். இது ஒரு எதேச்சியாக நடந்ததா எப்படிங்கிறது தெரியலைங்க. யூனியன் மூலயமா தொடர்பு கிடச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையம் கேவிகேன்னு சொல்லுவோம் அவங்களோட தொடர்பு, அதனப்புறம் நம்ம சார் மூலயமா செந்தில் சார் மூலயமா இவங்க தொடர்பு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய் எல்லார்த்தோட தொழில்நுட்பமும் சேர்ந்து இப்போ நாம் ஓரளவுக்கு நல்லாவே, அதாவது வேலையாட்களுங்கிறது ரொம்ப குறைவுங்க. இந்த தொழில்நுட்பத்தை வச்சு வேலையாட்களை கிட்டத்தட்ட இல்லாத நிலைமைக்கே கொண்டு வந்திருக்கணும். அறுவடைங்கிறதுல ஒரு சில காய்கறிகளுக்கு மட்டுமே வேலையாட்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னா கலைக்கு பவர் வீடர், வாழைக்காடானா பவர் டில்லர், அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழை கண்ணு போடுறதா இருந்தால் எர்த் ஆகர், எல்லாமே கிட்டத்தட்ட மிஷினரிஸ் வச்சு நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிறோங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களோட அறிவுறுத்தலின்படி அவங்களோட சப்போர்ட் படி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கேன் சார், நல்லாவே போயிட்டுருக்கு. சரி, அறிவுறுத்தல் சப்போர்ட்னு சொன்னீங்க, இந்த செயல் விளக்கம்லாம் எப்படி உங்களுக்கு தராங்க? உங்கள் பண்ணைக்கே வந்து செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் வந்து அவங்களுடைய நிறுவனத்துக்கு போகிறீங்களா? ஒரு 2 ட்ரிப்பு நிறுவனத்துக்கு போய் பார்த்தேங்க சார். அங்கே நிறுவனத்துக்கு போகும்போது எல்லா வகையான இயந்திரங்களையும் பார்க்க முடிஞ்சுது அங்கே போகும்போது. ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொண்டு வந்து இங்கே செயல் விளக்கம் இங்கேயே பண்ணையில் செஞ்சு காட்டினாங்க. அடுத்தது ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட அதோட செயல் விளக்கத்தை இங்கே நம்ம தோட்டத்திலே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது சார் அந்த விஷயங்களெல்லாம். சரி, இப்போ இந்த மதிப்பு கூட்டலுங்கிறது அதாவது அவங்களுக்கு தொழில்நுட்பம் சொல்லித்தராங்களா அல்லது கருவிகள் தந்தாங்களா? ரெண்டுமே சார். அதாவது சில இதுலேயே பார்த்து தக்காளி சாஸ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சில, அதாவது அடிப்படை கருவிகள் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்னன்னா நம்ம மார்க்க விற்பனைக்கு கொஞ்சம் நாங்கள் சிரமப்படுறதுனால அது இப்போ தற்சமயம் இல்லை. இது எந்த காலத்தில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை வீழ்ச்சியான காலத்தில் தான் நாங்கள் இதை மதிப்பு கூட்டலுக்கு போகிறோம். அப்படி இல்லைங்க பட்சத்தில் நம்ம மார்க்கெட்லேயே நல்ல விலை கிடைக்கும் போது நம்ம அந்த வேலையை பார்க்கறது இல்லைங்க. எப்பவெல்லாம் எங்களுக்கு விற்பனை செய்ய முடியலையோ அப்போ நம்ம அதை மதிப்பு கூட்டிக்கலாங்கிறதுக்காக அது தொழில்நுட்பத்தோடு அப்படி நின்றுருக்கேன் சார். சரி, இப்போ மதிப்பு கூட்டலுங்கிறது ஒரு பக்கம், இப்போ ஒரு அதிக விளைச்சல் வந்தால் அதை பாதுகாப்பாக கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது தொழில்நுட்பம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க சார், இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலைங்க. ஆனால் அதுக்கு அதிகப்படியான இடமோ நிதியோ தேவை அங்கிறதுனால இன்னும் அதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு போகலைங்க. ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணலாம்ல? இல்லை அதுதான் சார் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஒரு உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், இது மூலயமா அதை செய்யலாங்கிறதுக்காக ஒரு முன்முயற்சியாக இருக்குதுங்க. இதே மாதிரியான ஒத்துழைப்பும் அனைத்து கிராமத்துக்கு கிடைக்கணும், அனைத்து விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னு இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன்.
நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம். இன்றைய வளமான பாரதத்தில் இடம்பெற்றது எனது கிராமம் எனது கௌரவம். மத்திய அரசின் முன்னணி திட்டமான மேரா காவ் மேரா கௌரவ் திட்டம் குறித்த விளக்க சித்திரம். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.